हेलो फ्रेंड्स, वेलकम टू वाड़ीपेटे अम्मा समेल। इनकी नम्बर किचन पाकपो दीपावली स्पेशल रेसिपी स्वीटान अदृशम देंगे। अदृशम दीपावलिया वांग पाकल अदृशम सेवकूँ ईसिया से अद्कना इंटे पा तिरमण वाड़ीपेटे अम्मावीन इनिया नल्वा स्किप पन्नाम पारुंग फ्रेंड्स, पिछड़ी और लाइक पड़ेंगे। सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्नुंगपा। इप्पोरु पात्रत्तुल ओरु कप्पु पच्चरिसि मावु एडुत्तुक्कलाम, ओरु कप्पु गोधुमै मावु अदैयुम सेर्त्तुक्कलाम, मूणु स्पून रवै सेर्त्तुक्कलाम। सेर्त्तुट्टु ओरु पिंचु उप्पुत्तूळ सेर्त्तुक्कलाम। इंद उप्पुत्तूळ सेर्त्तात्तें स्वीट वंदु नल्ला तूक्कि कोडुक्कुम, इनिप्पा इरुक्कुम। பாருங்க, இந்த மாதிரி ஒரு கரண்டியால நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் சக்கரை கொஞ்சம் கூடவே எடுத்துக்கேன். பாருங்க, கோபுரமா போட்டுட்டு ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கரையணும். அதாவது பாகு காய்ச்சணுங்கிற அவசியமே இல்லை, அந்த வெல்லம் கரைஞ்சா போதுமானது. இது கூட நான் ஏலக்காயும் சுக்குப்பொடியும் போட்டு அந்த வீடியோவை எடுக்கும்போது ஃபோன் கீழே விழுந்துருச்சு. பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த சுக்குப்பொடியும் ஏலக்காய் பொடியும் மிதக்கிறது தெரியும். இப்போ நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு. இந்த மாவோட நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிடுவோம், ரொம்ப மொத்தமாக சேர்க்க வேணாம். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி அந்த தண்ணியெல்லாம் இழுக்கும். அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிடுவோம். தண்ணியாக போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா அது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் கோதுமை, கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிட்டால் போதுமானது. அதுக்காக பயப்பட தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொளக்குளன்னு கலந்து விட்டுக்குருவோம், ஏன்னா இது சுட சுட ஊற்றி இருக்கிறதுனால நல்லா இஞ்சி கெட்டியாக வந்துடும். பாருங்கள், இப்போ மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டேன், நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் நான் எண்ணெயை தடவிட்டு அதை எடுக்கிறேன். பாருங்கள், நம்ம அதிர்ஷ்டத்துக்கு பச்சரிசி மாவு இடித்து செஞ்சது மாதிரியே வருது பார்த்திங்களா. இப்போ கையில் எண்ணெயை தடவி எடுத்தேன், நான் ஒரு பால் மாதிரி செய்கிறேன். பாருங்கள், செஞ்சு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு இன்னொரு பிளாஸ்டிக் கவரை மூடி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு மூடியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வரும். இது ரெண்டு பேர் இருந்தால் தேங்க நல்லா போட முடியும். நான் ஒரே ஆள் போடுறதுனால முதல்ல வாழை இலையில் செஞ்சு வச்சிட்டேன், தட்டி தட்டி வச்சிட்டேன். அதை நான் போட்டு எடுத்துக்கலாம்ட்டு. பாருங்கள், இப்போ என்ன காயவும் நம்ம ஒன்றுனா அதில் எத்தனை பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை போட்டுக்கலாம். எனக்கு எண்ணெய்னாவே ரொம்ப பயங்க, மேலே கொட்டிடும்னு. முந்தி காலத்துலலாம் பச்சரிசியை வாங்கி அதை நல்லா ஊற போட்டு நெனல்லே காய போட்டு மாவு திரித்து செய்வோம். பாகெல்லாம் காய்ச்சி ரொம்ப, அதுலேயும் இந்த பாகு காய்ச்சிற பக்குவம் தெரியலனா அதிரசம் வரவே வராதுங்க. ஒன்றும் பிஞ்சு போகும், இல்லாட்டி கடுக்கடுக்குன்ருக்கும். கரெக்டான பக்குவத்துக்கு இருந்தாத்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட அதிரசம் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அதிரசம் போடணுன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு ஒரு 20 நாள் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய தடவை போட்டிருக்கேன், சாப்பிட்ருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன், அந்த அதிரசம் வந்து உப்பி வருது. இதை ஒரு கரண்டி எடுத்துட்டு இன்னொரு கரண்டியில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டா அந்த எண்ணெய் மீதி எண்ணெய் வந்துடும். அதே மாதிரி இதுவும் அதிரசம் மாதிரியே சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ ரெண்டு அதிரசத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அதிரசம் எப்பயும் நல்ல நாளைக்கு தீபாவளிக்கு இதுக்குத்தான் செய்யணும் இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி அதிரசம் போடுறப்பில் இருந்து அதிரசம் வேணும்னு நினச்சாவே கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே சட்டுன்னு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் இதை செஞ்சிடலாம். பாருங்கள், அந்த அதிர்ஷ்ட டேஸ்ட்டை விட
சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு சட்டையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். தீபாவளிக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதில் நான் நாலு போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா வேகட்டும். வெந்த முன்னாடி நல்லா உப்பலாக வரும், அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்படி அதிரசம் செய்கிறது செலவும் கம்மி, அதே டயத்தில் நேரமும் கம்மி, செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது கூட நீங்கள் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தாலும் இன்னமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. அதை நம்ம கரண்டியால் எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிடுவோம். அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருங்க அந்த கண்ணு கரண்டியில் பாருங்கள். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டண்ட்டு சட்டுன்னு செய்கிற அதிரசம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நிறைய நான் ஸ்வீட் ரெசிபியெல்லாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்து அதே மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் செய்ய தொடங்கலாம். இப்போ எல்லா அதிரசமும் நான் எடுத்துட்டேன், அவ்வளோதேங்க நம்மளோட இன்ஸ்டண்ட்டு அதிரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க, அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.